இன்னைக்கு நம்ம மணி ஹெய்ஸ்ட் சீசன் 5 எபிசோடு 2 தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எபிசோடு 1 பாத்துட்டு வந்துருங்க. அதுக்கும் முன்னாடி யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான், கோலனில் டமாயோடைய ஆர்மி ஆளுங்கெல்லாம் வந்து பேங்க் ஆஃப் ஸ்பெயினை சுத்தி வளைச்சிட்டாங்க. ப்ரொஃபஸருடைய டீமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ், பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. அதனால இவங்களும் திரும்பி அடிக்க ரெடி ஆகுவாங்கன்னு பார்த்தா அங்கிருந்து ஹாஸ்டேஜஸ் கிட்ட இருந்து மாஸ்க வாங்கிடுறாங்க. அப்புறம் பூட்ஸையும் கலட்டி வச்சுட்டு வெறும் போறாங்க. மக்களுக்கு கெட்ட பேர் இருக்கு. இப்ப அவங்க வெள்ளக்கொடிய காமிச்சு நம்ம அட்டாக் பண்ணா இன்னும் நம்ம மேல கெட்ட பேர் வரும். அவ்வளவு ஏன் வெள்ளக்கொடி காட்டினாங்கன்னு ஹிட்லருடைய ஆர்மியே சண்டை போடாம இருந்தாங்க. ஏன்னா வெள்ளக்கொடின்றது அமைதி. வேற என்னதான் பண்ண சொல்ற ஏஞ்சல், நம்ம மேல இருக்கிற கெட்ட பேர் எல்லாத்தையும் அழிக்கணும். நீங்க நார்மலா போயிட்டு அவங்க கூட பேச ட்ரை பண்ணுங்க. உண்மையிலேயே நல்லவங்க யாருன்னு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு காலனில் டமாயோவை ரெடி பண்ணி ஏஞ்சல் அனுப்புறாரு. காலனிலும் வெஸ்ட் எதுவும் போடாம ரக்கேல் கிட்ட வந்து பேச ட்ரை பண்றாரு. இந்த ரக்கேல், டோக்கியோ, மோனிகா கூட்டிட்டு வந்த ஹாஸ்டேஜஸ்ல பேங்க் ஆஃப் ஸ்பெயினுடைய கவர்னர் அர்த்துரோ இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. யோ கவர்னர், ஆர்மிலாம் வந்திருக்கு, இங்க என்ன பண்றாங்க அவங்க? அப்பதான் கவர்னரும் சொல்றாரு, ஐயோ நம்ம கதை முடிஞ்சது. என்ன சொல்றீங்க கவர்னர்? போலீஸ பொறுத்த வரைக்கும் தான் நம்ம ஹாஸ்டேஜஸ், ஆனா இவங்க மிலிட்ரி. இந்த ஹாஸ்டேஜஸ் அது இதுலாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ப்ரொஃபஸருடைய டீமையே காலி பண்ணிடுவாங்க. இந்த ஆர்மியுடைய மிஷின் நம்மளை காப்பாத்துறது இல்ல, அவங்கள கொல்றது. அப்பனா கவர்னர் வாங்க தப்பிச்சு ஓடி போயிடலாம். நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம தப்பிச்சு போகலாம், ஆனா உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ஹாஸ்டேஜஸ்க்கு ப்ராப்ளம் ஆயிடும், அதனால நம்ம தப்பிக்க கூடாதுன்னு கவர்னர் சொல்றாரு. இங்க காலனில் டமாயோவும் வந்து ரக்கேல் கிட்ட பேசுறாரு. சொல்லுங்க என்ன விஷயம்? ரக்கேலும் அவங்க பேக்கெட்ல இருந்து எதையும் எடுக்க ட்ரை பண்றாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் கண்ணு நிட்டுறாங்க. டமாயோ, எல்லாருக்கிட்டே சொல்லுங்க, சப்போஸ் நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. டமாயோவும் கையை காட்டி சிக்னல் கொடுக்குறாரு, எல்லாரும் காம் டவுன் ஆகுறாங்க. ரக்கேலும் அவங்க பேக்கெட்ல இருந்து ஒரு போன் எடுத்து அதுல வீடியோ கால் பண்ணி உள்ள இருக்கிற காந்தியாவை காட்டுறாங்க. காந்தியாவுக்கு அடிபட்டு இருக்கு, இப்படியே போனா காந்தியா உயிருக்கே ஆபத்து. அதனால டாக்டர்ஸ் எங்களுக்கு வேணும்னு ரக்கேல் கேக்கும்போது, நான் எதுக்காக டாக்டர்ஸ் உள்ள அனுப்பணும்? நீ காந்தியாவை வெளிய அனுப்பு, நாங்க ட்ரீட்மென்ட் பண்ணிக்கிறோம். அனுப்பலாம், எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? என்னன்னு சொல்லட்டுமா? நீ இப்ப வந்து வெளிய வெள்ளக்கொடி காட்டுனதே நாங்க உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக தான். இதுவே நீ காந்தியாவை வெளிய அனுப்பிட்டா அவனுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன், எப்படியும் 1 hour ஆகிடும். அது வரைக்கும் நீங்க நிம்மதியா இருக்கலாம். என்ன சொல்ற? ரக்கேலும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே தோணுது. இவ்வளவு நேரம் ப்ரொஃபசர் இவங்க கிட்ட தான் இருக்காங்க, டென்ட்ல தான் இருக்காங்கன்னு ரக்கேல் நினைச்சுட்டு இருந்தாங்க. சப்போஸ் ப்ரொஃபசர் இவங்க கிட்ட இருந்திருந்தா அழகா வந்து ப்ரொஃபசரே எங்க கிட்ட தான் இருக்காரு, ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்கன்னு அசால்ட்டா சொல்லிருப்பாரு. ஆனா அவரு அப்படி எதுவும் சொல்லல. அப்படின்னா ப்ரொஃபசர் இவங்க கிட்ட கிடையாது, அந்த அலிஷா தனியா பிடிச்சு வச்சிருக்கா. இந்த விஷயத்த ரக்கேலும் புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா அதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர் கிட்ட ஒரு வார்த்தை நாங்க கேட்டுக்கிறோம். இதுக்கு டமாயோவும் நீ யாருகிட்ட வேணாலும் கேட்டுக்கோன்னு சொல்றாரு. இதுல இருந்தே ப்ரொஃபசர் இவங்க கிட்ட இல்லன்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு டீல் போட்டுட்டு அங்கிருந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. கூட வந்து ஹாஸ்டேஜஸும் உள்ள போறாங்க, அந்த கவர்னரும் அர்த்தரவும் போறாங்க. நல்ல வாய்ப்பு, அசால்ட்டா தப்பிச்சிருக்கலாம், தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டோம். உடனே கவர்னர், நம்ம இன்னும் வேஸ்ட் பண்ணல, பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள ரகசியமான 4 வால்ஸ் இருக்கு, அது எல்லாமே என்னால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்குள்ள நம்ம போயிட்டாலே எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற காந்தியா, அவரு போகோதா கிட்ட சும்மா இல்லாம, பாத்தியா நீ வெளியே போகல ஆனா நான் போக போறேன், எப்படியோ உங்க ஆள்ல ஒருத்தங்களை சாகடிச்சல அது போதும் எனக்குன்னு வேணும்னே வம்புழுக்கிறாரு. இதனால போகோதா கடுப்பாகி இவனை வெளியே விடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி செம்ம அடி அடிக்கணும்னு காந்தியாவை கூட்டிட்டு போறாரு. இத பேலர்மா தடுக்கிறாரு. சொல்றது கேளு, ரக்கேல் இவனை நம்ம போலீஸ் கிட்ட அனுப்பணும்னு சொல்லிருக்காங்க, இவன் உயிரோட வேணும், உயிரோட தானே வேணும், ப்ராப்ளமே இல்ல, இவனை அடிக்கும் பொழுது உயிர் போகாம நான் பாத்துக்கிறேன், ஆனா இவனை சும்மா விட முடியாதுன்னு போகோதா சொல்றாரு. பேலர்மாவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணா, இந்த காந்தியாவர நடுவுல சீக்கிரம் என்ன சாகடிங்க, எனக்கு மெடல்லாம் கொடுப்பாங்க, அதோட நைரோபிய போட்டு தள்ளனதுக்காக உங்களுக்கு கோபம் வரலையான்னு வேணும்னே வம்புழுக்கிறாரு. அவ்வளவுதான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு போகோதாவும் சண்டை போடலான்னு போகும்போது இந்த ரியோவும், ஆமா இந்த காந்தியாவை நம்ம சம்மடி அடிக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்ட டென்வர், ஓ இப்ப அடிக்கலாமோ, உங்ககிட்ட அவன் அழகா மாட்டினா, அவன் காலையாச்சும் ஷூட் பண்ணி அவனை பிடிச்சிருக்கலாம், நீ அப்ப விட்டுட்டு இப்ப அடிக்கணும்னு சொல்றேன். இங்க பாரு, அவன் தப்பிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் காரணம் கிடையாது, அங்க இருக்க அந்த பேலரமோ அவன் தான் காரணம், நீ கேக்குறதா இருந்தா அவனை தான் கேட்கணும். அதோட டென்வர், நைரோபி அவன் சாகடிச்சிருக்கா, அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. டென்வருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு அவரு சொல்றாரு. சோ காந்தியாவுடைய கட்ட அவுக்குறாங்க. காந்தியாவும் போகோதாவும் சிங்கிள்ஸ் பண்ண போறாங்க. இந்த போகோதா MGR மாதிரி எல்லா அடியையும் வாங்கிக்கிறாரு. இன்னொரு தடவை ஆடுறா, இன்னொரு தடவை ஆடுறான்னு அடியை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா பிடிச்சி அவருக்குள்ள இருக்கிற கோவம் எல்லாத்தையும் அந்த காந்தியா மேல காட்டுறாரு, போட்டு பொழந்து எடுக்கிறாரு. இந்த டைம்ல தான்
ரக்கேல், டோக்கியோ, மோனிகா ஹாஸ்டேஜஸ் எல்லாம் உள்ள வராங்க. ரக்கேல் இதை பார்த்துட்டு என்ன பண்றீங்க, அவன் எதுவும் பண்ணாதீங்க, வெளியே டீல் போட்டுருக்கோம்னு தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா போகத்தான் நிக்கிற மாதிரியே இல்ல, போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் ரக்கேல் அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க, ப்ரொஃபசர் இன்னும் அவங்க கிட்ட மாட்டல, அலிஷா தான் தனியா பிடிச்சு வச்சிருக்கா. அதோட டோக்கியோவும் போகத்தா கிட்ட, நீ இப்படி பண்றது நைரோபிக்கே பிடிக்காது, பிளீஸ் சொல்றது கேளுன்னு சமாதானப்படுத்துறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு பரபரப்பா இருக்கும் பொழுது அந்த கேப்ல அந்த அர்த்துரோவும் கவர்னரும் சேர்ந்து ஓரமா இருக்கிற கன்னு வெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இது தெரியாம டோக்கியோ போகத்தாவுக்கு சமாதானப்படுத்துறா, போகத்தாவும் காந்தியாவை விட்டுறாரு. ஆனா அந்த காந்தியா வாய முடிக்கிட்டு சும்மா இல்லாம டோக்கியோ கிட்டயும் எனக்காக அவங்க கிட்ட பேசிருக்கனா என் மேல என்ன லவ்வான்னு சொல்லி வேணும்னே கலாய்க்கிறாரு. கடுப்பான டோக்கியோ காந்தியாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா, வாயெல்லாம் உடைச்சிடறா. இதுதான்டா டைமிங்னு கண்ணுங்களா இங்க பாருங்கன்னு அந்த அர்த்துரோ கையில இருக்கிற கன்னை ஷூட் பண்றாரு. இவங்க யாருக்கும் எதுவும் புரியல, இந்த கிரிப் எதுவும் போடாம ஏகேஎம் ஷூட் பண்ணா எப்படி ரீகாயில் அப்படியே தூக்கிக்கிட்டே போகும் அந்த மாதிரி சுடுறாரு. ரீகாயில் தாங்க முடியாம அங்க இங்கன்னு நிறைய பேர் மேல புல்லட்டும் பட்டுடுது. வாங்க இங்க இருந்து போகலான்னு அர்த்துரோவும் கவர்னரும் அப்படியே அந்த குரூப்பா தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. டென்வர் கையிலயும் அடிபட்டுடுது, சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இப்ப தப்பிச்சு போறது கொஞ்சம் பேர் தான், இன்னும் சில ஹோஸ்டேஜஸ் எல்லாம் மணிலா ஹெல்சின்கியோடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்களும் கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. அந்த அர்த்துரோவை சும்மா விடக்கூடாதுன்னு அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு டென்வர் எழுந்து வேகமா ஓடுறாரு. இந்த விஷயம் தெரியாத கோலனில் டமாயோ வெளியே எப்படியும் காந்தியா வர போறான், சீக்கிரம் மெடிக்கல் ஆளுங்களை அனுப்புங்க, அதோட சகாஸ்டா கிட்ட சீக்கிரமா ரெடி ஆகு, நீங்க உள்ள போக போறீங்கன்னு சொல்றாரு. சகாஸ்டாவும் என்னுடைய டீம் எங்க, அவங்க வேணா, நான் வேற ஒரு டீமை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க கூட உள்ள போ. நான் என்ன சொன்னேன், என் டீம் கூட மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொன்னேன், என்ன நம்புங்கன்னு சொன்னேன், எனக்கு என்னோட டீம் மட்டும் வேணும், இவங்க உன்னோட டீமை விட திறமசாலிங்க, பிளீஸ் இவங்க கூடவே போ, திறமசாலிங்களா இருக்கலாம், ஆனா நான் சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாரையும் ஷூட் பண்ணனும், அது ஹோஸ்டேஜஸா இருந்தாலும் பரவாயில்லை, இவங்க அதை பண்ண மாட்டாங்க, ஏன் டீம் அதை பண்ணுவாங்க. சரி, உள்ள இருக்கிற ஹோஸ்டேஜஸ்ல எவ்வளவு பேர் உயிர் பழைப்பாங்க அதையாச்சும் சொல்லு. ஒரு 30% உயிர் பழைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற அந்த ப்ரொஃபசருடைய டீம் மொத்தமா காலி ஆயிடுவாங்க. ஆனா நான் இதை பண்ணணும்னா எனக்கு என்னோட டீம் தான் வேணும் அப்படின்னு அந்த சகாஸ்டா சொல்றாரு. காலனிலும் உன்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் பயங்கர மோசமானவங்க, ஒருத்தன் கொலகாரம், இன்னொருத்தன் பைத்தியக்காரன், ஒருத்தன் சைக்கோ, அப்புறம் வெடிகுண்டு ரெடி பண்றவங்க, இவங்களெல்லாம் இங்க கொண்டு வர முடியாது, அது ரொம்ப கஷ்டம், உனக்கே தெரியும், கஷ்டம் எனக்கும் தெரியும், அதான் நான் அவனுங்களை வர சொல்லிட்டேன், என்னோட டீம் வெளியே தான் நிக்கிறாங்க அப்படின்னு சகாஸ்டா வெளியே போறாரு. பார்த்தா உண்மையிலேயே பைத்தியக்காரங்க மாதிரி 4-5 பேர் இருக்காங்க. இதை பார்த்து டமாயோ செம்ம கடுப்பாக்குறாரு, ஏன்னா சகாஸ்டாவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா அவரு நிறுத்தவே மாட்டாரு, வேலையை முடிச்சுட்டு தான் வெளியவே வருவாரு. இந்த நேரத்துல உள்ள கவர்னரும் அர்த்துரோவும் கையில கன்னு வச்சுக்கிட்டு கூட கொஞ்சம் ஹோஸ்டேஜஸ் வச்சுக்கிட்டு தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்றாங்க. ஏன்னா இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளயே ஒரு வால்ட் மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போயிட்டா இவங்க சேஃப் ஆயிடுவாங்க. சரி, வால்ட்டுக்கா போகலான்னு பார்த்தா ப்ரொஃபசருடைய டீம் ரெண்டு பக்கமும் அணை கட்டிட்டாங்க, நம்மள சுத்து போட்டாங்க, நம்மளால வால்ட்டுக்கு போக முடியாது கவர்னரும் சொல்றாரு. இப்ப என்ன பண்றது கவர்னர்னு கேட்கும் போது என்கிட்ட இன்னொரு ஒரு ஐடியா இருக்குன்னு பக்கத்துல இருக்கிற ரூமுடைய டோரை திறந்து உள்ள போயிடுறாங்க. இந்த கவர்னர் அர்த்துரோ கூட இருக்கிற கொஞ்சம் ஹாஸ்டேஜஸ் ப்ரொஃபசருடைய டீம் பிடிச்சாலும் இன்னும் கொஞ்சம் பேர் கவர்னர் அர்த்துரோ கூட போய்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும்பொழுது ஷூட் அவுட் நடக்கும். அர்த்துரோ கவர்னர் இவங்கலாம் ப்ரொஃபசர் டீம் செத்தாலும் பரவாயில்லன்னு ஷூட் பண்றாங்க. ஆனா ப்ரொஃபசருடைய டீம் அவங்களோட வெஸ்ட்லயும் சீலிங்லயும் மட்டும் தான் சுடுவாங்க, யாரும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த சவுண்ட்லாம் டென்ட்ல இருக்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சு சார் உள்ள ஷூட் அவுட் நடக்குதுன்னு சொல்றாரு. இதை ஏஞ்சலும் கேட்கிறாரு. இப்ப கவர்னர் அர்த்துரோ வேகமா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க, பின்னாடியே ப்ரொஃபசருடைய டீமும் வந்து ஷூட் அவுட் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கவர் பண்ணிக்கிட்டு வெளியே போற வழியை பார்த்து போறாங்க. கவர்னருக்கு இங்க இருக்கிற எல்லா எக்ஸிட்டும் தெரியும், அப்படி ஒரு சேம்பருக்குள்ள போறாங்க, அங்க ஒரு எக்ஸிட் இருக்கும், உள்ள போயிட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் காய்ஸ், இங்க இருந்து தப்பிச்சு போகலாம்னு எக்ஸிட்டை போய் பார்த்தா ஃபுல்லா பாம்ப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டோரை திறந்தா மொத்தமா வெடிச்சு எல்லாரும் காலி. அவ்வளவுதான், நம்மளால தப்பிக்க முடியாது, நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம்னு கவர்னர் சொல்லும் போது அந்த அர்த்துரோ இல்ல கவர்னர், நம்ம இன்னும் மாட்டல, ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துலதான் அவங்களோட எல்லா வெப்பன்ஸும் இருக்கு, திருப்பி அடிக்க வேண்டிய நேரம்னு அர்த்துரோ சொல்றாரு. இதனால அலிஷியா அவங்கள அவங்களே வீடியோ எடுக்கிறாங்க. ஹாய், என்னோட பேர் அலிஷியா, நான் ஒரு இன்ஸ்பெக்டர், ஆனா என்ன இப்ப அரெஸ்ட் பண்ணணும்னு போலீஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையை சொன்னதுனால கவர்மெண்டே என் மேல ஃபேக்கான ஆதாரங்களை வச்சு என்ன இப்ப பிடிக்க போறாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன், நான் எதையும் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் கவர்மெண்ட் தான், அவங்க தான் என்ன பண்ண சொன்னாங்க, அதோட இப்ப என்கிட்ட யார் இருக்கான்னு தெரியுமா பாருங்க, எலிபொறியில மாட்டின எலி மாதிரி இருக்கிற ப்ரொஃபசர் என்கிட்ட தான் இருக்காரு. ப்ரொஃபசர், உங்களை யாரு பிடிச்சாங்கன்னு சொல்லுங்க, இப்ப இது தேவையில்லாத விஷயம், சொல்லு ப்ரொஃபசர், உன்னை யாரு பிடிச்சது? என்ன பிடிச்சது அலிஷியா தான், அவ்வளவுதான், வேற ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லவே மாட்டீங்களே. நான் அலிஷியா பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மார்சல் வந்துகிட்டு இருக்காரு. இத ப்ரொஃபசர் பார்த்துட்டு அலிஷியா அதை பார்க்க கூடாதுன்னு, சரி சரி இப்ப வீடியோ எடு, நான் எல்லா உண்மையும் சொல்றேன்னு அலிஷியாவும் வீடியோ எடுக்கிறாங்க. ப்ரொஃபசரும் வாய்க்கு வந்த கதையெல்லாம் அடிச்சு விடுறாரு. ஆனா அலிஷியா யாரு, அழகா பாத்துறா, வாய மூடு ப்ரொஃபசர், நான் சாதாரண போலீஸ் இல்ல, எனக்கு 4 கண்ணு இருக்கு. மார்சலும் பக்கத்துல வந்துகிட்டே இருக்காரு. மார்சல் கோட் ரெட், இங்க போலீஸ் இருக்காங்கன்னு ப்ரொஃபசர் கத்துறாரு. நீ வாய மூட மாட்டலன்னு அலிஷியா ஃபயர் கேஸ் சிலிண்டர் எடுத்து மண்டையில ஒன்னு போட்டுட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து ப்ரொஃபசருடைய கழுத்திலேயே போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ப்ரொஃபசரும் அப்படியே கேர் ஆயிடுறாரு, அவரால் ஒழுங்கா பேச கூட முடியல.
எங்க அர்த்தரவும் உள்ள இருக்கிற கன்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ரெடி ஆகுங்க, நம்ம திருப்பி அடிக்க போறோம்னு உள்ள ஜன்னல்லாம் இருக்கு அதுக்குள்ள போயிட்டு கவர் கொடுங்கன்னு எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் கவர்னருக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா இவங்க மாட்டிக்கிட்டாங்க, எதிர்த்து சண்டை போட்டா ஹாஸ்டேஜஸ்க்கு தான் அடிப்படும், அதனால வேணாம்னு சொல்றாரு. ஆனா அர்த்தரோ அவர் பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லி அதெல்லாம் முடியாது, அவங்களை தீர்த்து கட்ட போறேன்னு சண்டை போட ரெடி ஆகுறாங்க. ஜன்னல்குள்ள இருந்து கவர் கொடுக்குற ஆளுங்க எல்லாம் ரக்கேல அழகா குறிப்பாக்குறாங்க, நல்லவேளை பேலரும பாத்துட்டு ஜன்னல்ல இருக்காங்கன்னு ஜன்னல ஷூட் பண்றாங்க. நம்ம ப்ரொஃபசர் டீம் கிட்ட புல்லட்டும் கம்மியா தான் இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, உள்ள இருக்கிற பாம்பை வெடிக்க வைக்கலாம், ஆனா உள்ளதான் நிறைய வெப்பன்ஸும் இருக்கு, அதெல்லாம் வெடிச்சு இந்த பில்டிங்க தரமட்டமாயிடும். வேற என்ன பண்றது, வேணும்னா ஒரு கிரனேட தூக்கி போடலாம், ஆனா கிரனேட் இப்ப இவங்க கிட்ட இல்ல. ஆனா டோக்கியோவுக்கு கிரனேட் எங்க இருக்குன்னு தெரியும், அதனால நீங்க கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். டோக்கியோ கிரனேட் எடுக்க போறாங்க. இந்த டைம்ல டென்ட்டுக்குள்ள இருக்கிற கோலனல் கிட்ட, சார் உள்ள இருந்து கன் ஃபயர் சவுண்ட் எல்லாம் கேக்குது, ஏதோ ஒன்னு நடக்குது, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. சும்மா வாயை முடுங்க, மேபி அது ப்ரொஃபசருடைய இன்னொரு ஒரு பிளானா இருக்கலாம், எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல அப்படி இப்படின்னு எல்லாரும் சுத்து போட்டு பேசவே கடுப்புல காலனில் என்ன பண்றாரு, வெளியே போயிட்டு சகாஸ்டா கிட்ட, சகாஸ்டா நீயும் உன்னோட டீமும் உள்ள போலாம் கிளம்புங்கன்னு சொல்லிடுறாரு. சகாஸ்டாவும் ரெடி ஆகுறாரு. உள்ள அர்த்தரவும் கவர்னர் சொல்ற எதையும் கேட்கற மாதிரியே இல்ல. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, இந்த இடத்துலதான் அவங்களோட எல்லா வெப்பன்ஸும் இருக்கு, மிலிட்டரி உள்ள வர வரைக்கும் நம்ம இந்த இடத்த டிஃபெண்ட் பண்ணவே போதும், அதெல்லாம் என்னால முடியாது கவர்னர், என்கிட்ட கிரனேட்ஸ் இருக்குன்னு கையில ரெண்டு கிரனேட் எடுத்து ஆன் பண்ணி அப்படியே உருட்டி விடுறாரு. கிரனேட் அப்படின்னு கத்துக்கிட்டே இவங்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க, அது வெடிச்சும் செதறது. நல்லவேளை இவங்க யாருக்கும் எதுவும் ஆகல, ஆனா காதெல்லாம் கொய்யினது. இந்த டென்வர் இருக்கார்ல, அவர் கையில புல்லட் பட்டு சம வலி, அதோட அர்த்தரோ திரும்ப ஒரு தடவை சுட்டுறாரு. இதனால அர்த்தரோ மேல டென்வருக்கு சம வெறி ஆகுது. அர்த்தரோவும் சும்மா இல்லாம ஏய் டென்வர் முடிஞ்சா என்ன ஏதாவது பண்றான்னு கலாய்க்கிறாரு. ப்ரொஃபசருடைய டீம் திரும்பவும் கவருக்கு போயிடுறாங்க. இந்த நேரத்துல டோக்கியோவும் ரியோவும் கிரனேட் இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எங்கன்னா காந்தியா இருப்பார்ல கவர்னருடைய ரூம் பாத்ரூம் குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூம், அங்க நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக டோக்கியோவும் ரியோவும் போறாங்க. இந்த நேரத்துல அந்த அர்த்தரோ சரியான பைத்தியம் போல கையில இருக்கிற எல்லா கண்ணையும் தூக்குறான். கவர்னரும் டே இது ஃபிளேம் த்ரோவர் தான், எனது ஃபிளேம் த்ரோவரா அப்படின்னா ஓகே, இவங்களை சிக்கன் மாதிரி பொசிக்கிறேன்னு ஃபிளேம் த்ரோவர் எடுத்துக்கிட்டு போறாரு. இந்த நேரத்துல மார்ஷலும் பெஞ்சமினும் உள்ளே வந்துடுறாங்க. ப்ரொஃபசர் பேசின ஒரு ஆடியோ பிளே ஆகிட்டு இருக்கு, இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி கையில கன் எடுத்துக்கிட்டு இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க, உள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு. அப்படி தேடி போகும்போதுதான் ப்ரொஃபசர் தூங்கிக்கிட்டு இருக்காரு புக்க படிச்சுட்டு. ஏ பெஞ்சமின் எந்த ப்ராப்ளமும் இல்ல, ப்ரொஃபசர் தூங்கிக்கிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓ அப்படியா, கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன்னு அந்த பெஞ்சமினும் பாத்ரூமுக்கு போயிடுறாரு. மார்ஷலும் நம்ம சாதிச்சிட்டோம் ப்ரொஃபசர்னு பெட்ஷீட்ட போத்தி விட்டுட்டு எழுந்துக்கும் பொழுதுதான் அலிஷியா மார்ஷலுடைய கழுத்துலயும் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுறாங்க. அவ்வளவுதான், அவரும் அங்க மயங்கிறாரு, சவுண்ட் கேக்குது. இது பாத்ரூம்ல இருக்கிற பெஞ்சமினுக்கும் கேட்டு அப்படியே கன்ன ரெடியா வச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்காரு. அலிஷியாவும் உள்ள வரா, டப்புன்னு ஷூட் பண்றா, ஆனா பெஞ்சமின் மேல படல. வேணும்னு தான் உன் மேல ஷூட் பண்ணல, அடுத்த புல்லட் உன் மண்டல இறங்கும், ஒழுங்கா கன்ன வெளியே தூக்கி போட்டு வெளியே வா. பெஞ்சமினுக்கும் வேற வழி தெரியல, கன்ன போட்டுட்டு அவரும் வெளியே வந்துடுறாரு. ஆமா உன்னோட பேர் என்ன, உனக்கு எந்த ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஒரு பேர் வைக்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லைங்கன்னு அவரு சொல்றாரு. அவ்வளவுதான், அலிஷியா கிட்ட ப்ரொஃபசர் மார்ஷல் பெஞ்சமின் மூணு பேரும் மாட்டிக்கிறாங்க. இந்த அர்த்தரோ சும்மா இல்லாம அந்த ஃபிளேம் த்ரோவரை எடுத்துக்கிட்டு அப்படியே புஃபுன்னு அடிக்கிறாரு. இங்க எல்லாருமே செதறாங்க, இருக்கிற எல்லாரை விடவும் டென்வர் தான் செமையா கடுப்பாக்குறாரு. டேய் சின்சினாட்டியோட அப்பண்டானு வெறுப்பேத்துறாரு, அவனை நீ மட்டும் மாட்டினா அவ்வளவுதான்னு டென்வர் வெறியாகிறாரு. இந்த கேப்ல காந்தியாவும் வெளியே வரல, அவ்வளவுதான் அட்டாக் பண்ணுங்கன்னு இந்த சகாஸ்டாவும் அவருடைய ஆளுங்களும் உள்ள போக ரெடி ஆகுறாங்க. இந்த விஷயத்த எல்சன் கே8 ஸ்கோப் வழியா பார்த்துட்டு ஆர்மி உள்ள வராங்கன்ற விஷயத்த சொல்றாரு. இப்போ உடனே இவங்க காந்தியாவை அனுப்பி ஆகணும். காந்தியாவை நல்லா டேப் போட்டுட்டு ஸ்மோக்க போட்டு விட்டுறாங்க, அப்படியே முகத்துல மாஸ்க போட்டு வெளியவும் அனுப்பி விட்டுறாங்க. அட்டாக் பண்ணலான்னு வந்த ஆர்மியும் அதை பாக்குறாங்க. உடனே காலனில் பிளீஸ் எல்லாத்தையும் நிறுத்துங்க, அது யாருன்னு பாருங்கன்னு சொல்லும் போதுதான் அது காந்தியா தான். சோ காந்தியா கிட்ட உள்ள என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு இப்பொழுதுக்கு ஆபரேஷனை தள்ளி வைங்க, நான் சொல்ற வரைக்கும் உள்ள போகாதீங்கன்னு காலனில் சொல்லிடுறாரு. சோ இதனால ப்ரொஃபசருடைய டீமுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இந்த நேரத்துல அந்த அர்த்தரோவும் டென்வர் கிட்ட வாக்கி டாக்கி வழியா பேசுறாரு, அதுவும் மோனிகாவை பத்தி தான். டென்வரை வெறுப்பேத்தணும்னு மோனிகாவும் நானும் தான் உண்மையா லவ் பண்ணும், நீ வழியில மாட்டிக்கிட்டவன், என்னைக்காவது உன்னை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காளா, என்கிட்ட நிறைய பீலா விட்டுருக்கா, அவளை ஏன் நீ வளர்க்குற பையனே என்னோட பையன், உனக்குன்னு ஒரு பையனே கிடையாது அப்படி இப்படின்னு வெறுப்பேத்துறாரு. இது எல்லாத்தையும் கேட்ட டென்வர் கடுப்பாகிறாரு, அதை விட மோனிகா கடுப்பாகி கையில கன் எடுத்துக்கிட்டு வென்டிலேஷன் வழியா அர்த்தரோ இருக்கிற இடத்துக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க டென்வரும் பொறுத்துக்க முடியாம அர்த்தரோவை ஷூட் பண்ணலான்னு வரும்பொழுது அவரு ஃபிளேம் த்ரோவரை யூஸ் பண்றாரு. நல்லவேளை மணிலா டென்வரை இழுத்துறா, கொஞ்சம் பொறுமையா இரு டென்வர்னு மணிலா சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி டோக்கியோ வெப்பன்ஸை எடுத்துட்டு வந்துருவான்னு இவங்க பேசுறது வாக்கி டாக்கி வழியா அர்த்தரோவுக்கு தெரிய வந்து எனது அவங்க கிட்ட வெப்பன்ஸ் இருக்கா, சீக்கிரம் பிளான மாத்துங்கன்னு இவரும் பிளான மாத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அகைன் கவர்னர் கடுப்பாகிறாரு, நம்ம இங்க இருக்கிறது தான் சேஃபே, தேவை இல்லாம விஷயத்த பண்ணி எங்களையும் ஆபத்துல கொண்டு போகாத. கவர்னர் நீங்களே கேட்டீங்களா, அவங்க கிட்ட இன்னும் ஆயுதம் இருக்கு, கண்டிப்பா நம்மள அட்டாக் பண்ண உள்ள வருவாங்க, நம்ம எதிர்த்து அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கவர்னர் சொல்ற எதையும் கண்டுக்காம அர்த்தரோ ரெடி ஆகுறாரு. எங்க ப்ரொஃபசருடைய டீமும் வெயிட் பண்ணது போதும், உள்ள போய் அட்டாக் பண்ணலான்னு மெதுவா உள்ள போறாங்க. அப்பதான் ஒரு பெரிய வண்டி வருது, முன்னாடி ஷீல்ட வச்சுக்கிட்டு. என்னடா இதுன்னு பாக்கும்போது தான் அதுல மிஷின் கன் செட் பண்ணி அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே வராங்க. ப்ரொஃபசரோட டீமும் ஷூட் பண்றாங்க, அவங்களால முடியல, அதோட புல்லட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அங்க டோக்கியோவும் ரியோவும் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து
எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஆர்த்தரோ நிக்கிற மாதிரி இல்ல, ஷூட் பண்ணிக்கிட்டு முன்னாடி வந்துகிட்டே இருக்காரு. மேல வென்ட் வழியா மோனிகாவும் வந்து கீழே இறங்குறா ஆர்த்தரோவுக்கு பின்னாடி. ஆர்த்தரோவும் மோனிகாவை பாக்குறாரு. மெதுவா கீழே இறங்கி, மோனிகா நான் சொல்றதை கேளு, நீ அவங்கள ஒருத்தி கிடையாது, உன்னால என்ன ஷூட் பண்ணவும் முடியாது, ஏன்னா உன்னோட குழந்தைக்கு நான் தான் அப்பா. சப்போஸ் நீங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் தான் குழந்தைய வளர்க்க போறேன், புரியுதா அப்படின்னு பேசிக்கிட்டே மோனிகா பக்கத்துல வராரு. கடுப்புல இருக்கிற மோனிகா ஆர்த்தரோவை ஷூட் பண்ணிடுறா, அவர் அப்படியே கீழே விழுந்துறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஆர்த்தரோ உயிரோட இருக்காரா இல்ல செத்துட்டாரான்னு வர எபிசோட்ல பாக்கலாம். சோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. நாளைக்கு வேற லெவல் எபிசோட்ல பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.